Why Omnitrix choose Ben? இதுதான் இந்த ஒரு வீடியோட மெயினான கான்செப்டே. பட் இந்த ஒரு க்வெஸ்டினுக்கான சிம்பிளான ஆன்சரே என்ன அப்படின்னா, ஆம்னிட்ரிக்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் பென்னை சூஸ் பண்ணதே இல்லை. பென் தான் பென்னுக்கே ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு பிரைம் டைம் லைனை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு க்வெஸ்டினுக்கு நம்ம ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்று, கிராண்ட்பாவோட டிஎன்ஏ அப்படின்றது பென்னோட மேட்ச் ஆகிற ரீசன்னால ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றது பென்னுக்கு ரொம்பவுமே சூட்டபிளான ஒன்றா இருக்கும். ரெண்டாவது, கிளாசிக்கில் ஆம்னிட்ரிக்ஸ் பூமிக்கு வந்து விழுந்த உடனேயே நம்ம பென் யதார்த்தமாக அதை எடுத்துருந்துருப்பாரு. பட் எப்படி அது பென் கிட்ட விழுந்தது அப்படின்றதெல்லாம் ஆம்னிட்ரிக்ஸ்ல ஒரு சின்ன மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பட் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோலயே ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராண்ட்பாவோட டிஎன்ஏ மேட்டரை பற்றி பார்த்துடலாம். ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண உடனேயே வில்கேக்ஸ் இந்த ஆம்னிட்ரிக்ஸை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த விண்வெளியையே வள வீசி தெரிகிட்டு இருப்பார். ஆம்னிட்ரிக்ஸ் வில்கேக்ஸோட கைக்கு போணுச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக நல்லதுக்கு இல்லை அப்படின்ற ரீசனுக்காக ஆஸ்மித்தும் ஜைலின் கிட்ட கொடுத்து இந்த ஆம்னிட்ரிக்ஸை மேக்ஸ் டெனிசன் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஏன்னா நம்ம கிராண்ட்பா தான் இந்த யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளம்பராக இருந்திருப்பார். ஆம்னிட்ரிக்ஸ்ல அவரோட டிஎன்ஏ அப்படின்றது தான் ஃபீட் ஆகியிருந்திருக்கும். அந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸை நம்ம கிராண்ட்பா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் வில்கேக்ஸுக்கும் ஜைலினுக்கும் ரொம்ப பெரிய ஃபைட் அப்படின்றது ஸ்பேஸில் நடந்துட்டு இருக்கும். இதை நம்ம கிளாசிக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோடான அண்டன் தேர் வேர் டென்ல பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த ஃபைட் ரொம்ப பெருசான உடனேயே நம்ம ஜைலினும் ஒரு சேஃப்டிக்காக அந்த ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு பாட்ல வச்சு எர்த்த நோக்கி லான்ச் பண்ணிடுவாங்க. அது பூமியில வந்து விழுவும். நம்ம பென்னு யதார்த்தமாக அதை எடுத்துருவாரு. அது எப்படி பென்னுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா, கிராண்ட்பாவோட டிஎன்ஏவும் பென்னோட டிஎன்ஏவும் சேமாக இருக்கிற ரீசன்னால தான் ஆம்னிட்ரிக்ஸ் பென்னுக்கு செட் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கிராண்ட்பாவுமே பென் தான் இதுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸ் ஆகிருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்திருப்பாரு. ப்ரொஃபசர் பாரடாக்ஸுமே அப்படி தான் சொல்லியிருந்திருப்பாரு. கடைசியில் ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் தான் ஆஸ்மித்தையுமே பென் தான் ஒரு கரெக்டான சாய்ஸ் ஆகிருப்பான் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ரெண்டாவது, ஆம்னிவர்ஸில் நம்ம பார்த்த அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான். எல்லாருமே டெஃபினட்டாக ஆம்னிவர்ஸ் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டன் தேர் வேர் நான் அண்டன் தேர் வாஸ் பென் அப்படின்ற இந்த ரெண்டு ஆம்னிவர்ஸ் எபிசோட்ஸில் தான் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒட்டு மொத்த யூனிவர்ஸ்லையும் உள்ள எல்லா பென்னையுமே இந்த ரெண்டு எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருந்துருக்க முடியும். இந்த ரெண்டு எபிசோட்ஸ்லையும் நம்ம எத்தனை பென்னை பார்த்துருந்தாலும் ஒரே ஒரு பென் கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நோ வாட்ச் பென். ஆக்சுவலாக இந்த நோ வாட்ச் பென்னோட யூனிவர்ஸில் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றது இல்லாத மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பென்னட் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றதே இருந்திருக்காது. ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பாரு. வில்கேக்ஸோட பிளானே என்ன அப்படின்னா, நோவாச் பென் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ்ல எல்லா பெண்ணையுமே அசம்பிள் ஆக வச்சு குரோனோசோபியன் டைம் பாம் மூலமா எல்லா பெண்ணையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். கடைசியாக இந்த நோவாச் பெண்ணை ரொம்ப ஈஸியாகவே கொண்டுடலாம். அதுக்கப்புறம் அவரோட பிளானை தடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வில்கேக்ஸ் நினைப்பாரு. இந்த இடத்துல மெயினான விஷயமே என்ன அப்படின்னா, வில்கேக்ஸ் அவரோட டைம் மிஷின் மூலமாக அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை பண்ணிடுவார். எல்லா பெண்ணுமே குரோனோசோபியன் டைம் பாம்பில் இருந்து வரக்கூடிய அந்த பீமில் வேனிஷ் ஆகிடுவாங்க. கடைசியாக நம்ம பிரைம் டைம்லைனில் இருக்கக்கூடிய நம்மளோட மெயினான பெண் இருக்கார்ல, அவரோட ஆம்னிட்ரிக்ஸை நம்ம நோவாச் பென்ட்டை கொடுத்துட்டு வேனிஷ் ஆகிடுவார். அதுக்கு முன்னாடி இந்த நோவாச் பென்னோட யூனிவர்ஸ்க்குள்ளே எப்படி எல்லா பெண்ணும் வந்தாங்க அப்படின்றத பற்றி தனி ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா பெண்ணுமே வேனிஷ் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் பாரடாக்ஸோட விளையாட்டு. நம்ம நோவாச் பென்ட்டையுமே ப்ரைம் பெண்ணோட ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றது வந்துடும். ப்ரைம் டைம் லைனில் இருந்த நம்ம பென் வேனிஷ் ஆன ரீசன்னால் ப்ராக்ரஸில் இருந்த இந்த ப்ரைம் டைம் லைன் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும். இனிமேல் யாராவது அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம நோவாச் பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் வில்கேக்ஸோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு போவார். இந்த ஒரு இடம் எந்த சீன் அப்படின்னா, கிளாசிக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்டன் தேர் வேர் டென்ல ஜைலினுக்கும் வில்கேக்ஸுக்கும் ஃபைட் நடக்கும்ல, அந்த ஃபைட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்கேக்ஸுக்கு தெரியாமலேயே வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணணும். ஆம்னிட்ரிக்ஸ் எப்படியாவது எர்த்துக்கு லான்ச் ஆகும் பொழுது பென்கிட்ட விழுகிற மாதிரி செட் பண்ணணும். இதுதான் பிளானே. நோவாச் பெண்ணுமே ஆம்னிட்ரிக்ஸை ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபசர் பாரடாக்ஸோட ஹெல்ப்போட என்ன பிளானோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார். அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை நடந்த மாதிரியே நம்ம ஜைலினும் ஒரு பாட்டில் வச்சு ஆம்னிட்ரிக்ஸை எர்த்து பக்கம் லான்ச் பண்ணிவிடுவாங்க. அது ஸ்ட்ரைட்டாக ஸ்பேஸில் போயிட்டு இருந்திருக்கும். நம்ம பென்னும் அந்த நேரத்தில் சம்மர் வெக்கேஷன் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே நடந்து சோகமாக போயிட்டு இருந்திருப்பார். அப்போது நம்ம நோவாச் பென் ஆம்னிட்ரிக்ஸ் ஸ்பேஸில் வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது அதோட திசையை மாற்றி பென் கிட்ட விழுற மாதிரி செட் பண்ணி
பண்ணிடுவார். நம்ம 10 வயசு பென்னும் ஆம்னிட்ரிக்ஸை யதார்த்தமாக எடுத்துருவார். பிரைம் டைம்லைன் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றது பென்னுக்கு கிடச்சிது. இந்த ரெண்டே ரெண்டு ரீசன்ஸ் தான் பென் கையில் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸு. இந்த இடத்துல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃபேவரட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மெயின்டைன் பண்ண இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரேட்யூண்டா.